இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இருமல். இருமல் என்பது நமது உடலில் ஏற்படும் குறைபாடுகளை வெளிக்காட்டுவதே. சிலருக்கு சளி பிடித்தால் இருமல் வரும், சிலருக்கு புகைப்பிடிப்பதால் இருமல் வரும், சிலருக்கு அலர்ஜியால் இருமல் வரும், சிலருக்கு இரவு நேரங்களில் மட்டுமே தொடர்ந்து இருமல் வரும். இருமல் பல்வேறு காரணங்களினால் உண்டாகிறது. இருமல் வரும்போது உடல் முழுவதும் அதிர்வு உண்டாகிறது. சிலருக்கு சிறுநீர் கூட வந்துவிடும். சிலருக்கு வயிற்றுப்பகுதிகளில் வலி உண்டாகும். சிலருக்கு இருமல் வந்து சென்றவுடன் மூச்சு விடுவதில் சிரமம் உண்டாகும். சிலருக்கு தூக்கம் கெடும். இவ்வாறு இருமல் உடலில் பல பிரச்சனைகளை உண்டாகிறது. சரி, இருமல் என்றால் என்ன? நுரையீரலில் இருந்து காற்று வந்து செல்லும் பாதையில் ஏதேனும் எரிச்சல் ஏற்படும் போது தானாக இருமல் உண்டாகிறது. காற்று வந்து செல்லும் பாதையில் எரிச்சல் ஊட்டுவதற்கென பலவிதமான காரணிகள் உள்ளன. அலர்ஜி, தொற்றுகள், எரிச்சலூட்டும் வாயுக்கள், புகை, தூசு, தண்ணீர் போன்றவற்றால் உண்டாகிறது. இருமலுக்கான காரணங்கள்: ஜீரணக் குறைபாடுகள், அலர்ஜி, சளி, ஆஸ்துமா, நுரையீரலில் உள்ள அல்வியோலி சிதைவு, நுரையீரலுக்கு இரத்தம் குறைவு, நுரையீரல் வீக்கம், நுரையீரல் புற்றுநோய், நுரையீரல் வறட்சி அடைதல், புகைப்பிடித்தல் போன்றவை இருமலுக்கான காரணங்களாகும். இருமலுக்கான அறிகுறிகள்: தொண்டையில் முள் குத்துவது போன்ற உணர்வு, தொண்டையில் சளிப்படலம் இருத்தல், உடல் வெப்பம் அடைதல், படுத்திருக்கும் போது சுவாசிக்க சிரமம் போன்றவை இருமலுக்கான அறிகுறிகளாகும். சளியினால் உண்டாகும் இருமலை குணப்படுத்தும் வழிகள்: ஒரு ஸ்பூன் மிளகை எடுத்து வெறும் வானிலையில் கருகாமல் வெடிக்கும் வரை வறுத்து எடுத்து அதனை பவுடராக்கி அந்த பவுடரை ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அதனை அரை டம்ளராக சுருக்கி எடுத்து அதனுடன் தேங்காய்ப்பால் அரை டம்ளர் கலந்து ஸ்பூனில் எடுத்து சப்பி சாப்பிட வேண்டும். இதனை மாலை நேரத்தில் செய்யலாம். இதனால் இரவில் நன்கு தூக்கம் வரும் மற்றும் இருமல் நீங்கிவிடும். இதனை தொடர்ந்து 3 முதல் 5 நாட்கள் செய்யலாம். அடுத்து, சுத்தமான தேனை உள்ளங்கையில் ஊற்றி நுனிநாக்கால் எடுத்து சப்பி சாப்பிட இருமல் குணமாகும். அடுத்து, தூதுவளை கீரையை சூப் செய்து சாப்பிட சளி இருமல் குணமாகும். மற்றும் தாளிசாதி சூரணம் எடுத்துக்கொள்ள சளி இருமல் குணமாகும். மற்றும் ஆடாதோடா இலைச்சாறு தேன் கலந்து குடிக்க சளி இருமல் குணமாகும். அடுத்து, டீயில் 1 ஸ்பூன் மிளகை பொடி செய்து சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க சளி இருமல் குணமாகும். அடுத்து, வல்லாரை பொடியை 1 ஸ்பூன் எடுத்து அதனுடன் சுத்தமான தேன் கலந்து சாப்பிட சளி இருமல் குணமாகும். அடுத்து, சூப் அல்லது குழம்பில் பூண்டை அதிக பயன்படுத்த சளி இருமல் குணமாகும். அடுத்து, தேவையான சமயத்தில் மட்டும் மிளகை பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட சளி இருமல் குணமாகும். அடுத்து, சின்ன வெங்காயச்சாறு, சுத்தமான தேன், இஞ்சிச்சாறு இம்மூன்றையும் சம அளவு கலந்து குடிக்க சளி இருமல் குணமாகும். அடுத்து, வெற்றிலை, மிளகு, இஞ்சி இந்த 3 சம அளவு எடுத்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடிக்க சளி இருமல் குணமாகும். மேற்கண்டவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி சளி இருமலை குணப்படுத்தி கொள்ளலாம். அடுத்து பார்க்க இருப்பது வறட்டு இருமல். சுவாசப்பாதையில் ஏற்படும் தொற்று சைனஸ், ஆஸ்துமா, நிமோனியா, காசநோய், தூசு, புகை, புகைப்பிடிப்பவர் அருகில் இருப்பது, அசுத்தமான தண்ணீரை குடிப்பது, அலர்ஜி, செல்ல பிராணிகளை பராமரித்தல், நாள்பட்ட இனிப்புகள், குளிர்பானங்களை எடுத்துக்கொள்ளுவது, மருத்துவரின் பரிந்துரையின்றி மருந்துகள் எடுத்துக்கொள்ளுவது, மிகவும் குளிர்ச்சியானவற்றை எடுத்துக்கொள்ளுவது போன்ற காரணங்களால் வறட்டு இருமல் உண்டாகிறது. வறட்டு இருமலை குணப்படுத்தும் வழிகள் பற்றி பார்ப்போம். பாலில் மிளகு தூள்
பனங்கற்கண்டு கலந்து குடிக்க வறட்டி இருமல் குணமாகும். புதினாவை துவையலாகவோ சூப்பாகவோ செய்து சாப்பிட வறட்டு இருமல் குணமாகும். அடுத்து மிளகு பூண்டு சுக்கு மூன்றையும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சூடாக குடித்தால் வறட்டு இருமல் குணமாகும். அவரவர் கைவிரல் பாதியளவு இஞ்சியை எடுத்து அதனுடன் உப்பை தடவி துளசி இலை சேர்த்து மெல்ல வறட்டு இருமல் குணமாகும். எலுமிச்சை சாற்றுடன் சுத்தமான தேன் கலந்து தினமும் 3 முறை சாப்பிட வறட்டு இருமல் குணமாகும். கற்றாழை சாற்றுடன் தேன் கலந்து குடிக்க வறட்டு இருமல் குணமாகும். மாதுளை சாற்றுடன் தேன் கலந்து குடிக்க வறட்டு இருமல் குணமாகும். யூக்கலிப்டஸ் ஆயில் கொண்டு ஆவி பிடிக்க வறட்டு இருமல் குணமாகும். இஞ்சி பட்டை கிராம்பு கலந்த டீ குடிக்க வறட்டு இருமல் குணமாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வறட்டு இருமலை குணப்படுத்தலாம். பொதுவாக இருமலுக்கு சுத்தமான தேன் மிகச்சிறந்த நிவாரணமாகும். தேனில் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகம் உள்ளதால் மிகவும் சிறந்தது. இதுவரை இருமல் பற்றியும் அதன் நிவாரணம் பற்றியும் தெரிந்து கொண்டும் இருமலை ஆரம்ப காலத்திலேயே குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ்வோம். தொடர்ந்து பல்வேறு பயனுள்ள பதிவுகளை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை